வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, இதுவரை நம் சகாப்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று ஒரு புது நாவலை ஆரம்பிக்க போகிறோம். நாவலின் தலைப்பு இதயத்தில் ஒரு யுத்தம். எழுதியவர் நித்யா கார்த்திகன். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களோட இன்பாக்ஸ்க்கு வரும். நீங்களும் உடனுக்குடன் அதை கேட்டு ரசிக்கலாம். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாமா? இதயத்தில் ஒரு யுத்தம், அத்தியாயம் 1. வசந்தம் அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது தளத்தில் உள்ள 3வது வீடு பரபரப்பாக இருந்தது. அங்கே குழுமையிருந்த அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. தங்களுக்குள் மிக உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தவர்களின் பார்வை அந்த ஹாலோடு ஒட்டியிருந்த மற்றொரு அறை பக்கம் அடிக்கடி சென்று திரும்பியது. தனி அறையில் எதிரும் புதிருமாக நின்று கொண்டிருந்த கபிலனும் சூர்யாவும் ஒருவரை ஒருவர் பார்வையால் அளந்து கொண்டிருந்தார்கள். சூர்யாவின் அழகில் மயங்கி அவளை விழுங்குவது போல் பார்த்துக் கொண்டிருந்த கபிலனை அருவறுப்புடன் ஒரு பார்வை பார்த்தாள் சூர்யா. அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாதவனின் மனம் தன் அதிர்ஷ்டத்தை எண்ணி வானில் சிறகடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அடுத்து சூர்யா பேசிய வார்த்தைகளில் அது ஆகாயத்திலிருந்து கட்டாந்தரையில் விழுந்து உடைந்து சிதறியது. ஹே, என் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? அதிகாரமாக கேட்டாள். அவன் மௌனமாக அவளை பார்த்தான். என்ன முழிக்கிற? சூர்யா. சூர்யானா என்னன்னு தெரியுமா? தீ பிழம்பு. எனக்கு பிடிக்காதவங்க என நெருங்குனா பஸ்பமாயிட வேண்டியதுதான். தெரிஞ்சுக்கோ, மிரட்டும் துணியில் பேசினாள். 28 இளங்காலை கபிலனுக்கு அவளுடைய மிரட்டல் பேச்சு சிறு குழந்தைக்கு போலீஸ் வேஷம் போட்டது போல் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவன் சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் என்னையும் பஸ்பமாக்கிடுவியோ என்றான் நக்கலாக. சந்தேகமா? இங்க பாரு, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. மரியாதையா என பிடிக்கலன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஓடிடு, இல்ல அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. பிடிக்கலையா? ஏன், எனக்கு என்ன கோர? சிறு கோபத்துடன் வினவினான். என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறவன் வீரனா இருக்கணும். ஒரு நாளைக்கு 4 பேர் பல்லையாவது உடைக்கணும். அவனுக்கு முன்னாடி ஆம்பளைங்க யாரோ நிமிர்ந்து நடக்க கூட அஞ்சனும். இதுக்கெல்லாம் மேல நானே ஒரு வீராங்கனை, எதுக்கும் பயப்பட மாட்டேன். நானே யார பார்த்து பயப்படுறேனோ அவன்தான் என் கணவன். ஐயோ, சூர்யாவின் தலையில் விழுந்த பல்லி தரையில் குதித்து மீண்டும் சுவற்றில் ஏறி ஓடியது. பல்லியா? இந்த பல்லியெல்லாம் முதல்ல அடிச்சு கொல்லணும். ச்சே, முக்கியமான நேரத்துல மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட. அவள் அசடுவடைந்தாள். அவன் சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்து விட்டான். அவனுடைய சிரிப்பு அவளை எரிச்சலாக்கியது. உடனே தன்னுடைய வீராங்கனை போர்வியை போர்த்தி கொண்டு, ஹலோ, என்ன சிரிப்பு? இங்க என்ன காமெடி தர்பாரா நடக்குது என்று கடுமையான முகத்துடன் மிடுக்காக கேட்டாள். ஓகே ஓகே, இப்போ என்னதான் சொல்ல வர? அவன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு இன்னுமா புரியல? உன்ன மாதிரி சப்ப பீஸ் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. என்னோட ரேஞ்சே தனி. உனக்கு புரியற மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா ஒரு நல்ல மிலிட்டரி மேன், இல்ல ஒரு நல்ல போலீஸ்காரன், அதுவும் இல்லனா ஒரு ரவுடி, இவங்கள யாராவதுதான் என்னோட கணவனா வர முடியும். புரியுதா? அவன் அவளை பார்த்து சிரித்து விட்டான் என்கிற எரிச்சலில் பொரிந்தாள். அவன் அவளை நீ என்ன லூசாப்பா என்கிற ரேஞ்சில் பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? இல்ல, நீ நல்ல மனநிலையில தான் இருக்கியான்னு ஒரு சந்தேகம் என்றான் நக்கலாக. ஏய், நான் நக்கலா? மூஞ்சப்பாரு நல்லா ஊற வச்ச உளுந்தவட மாதிரி. நீ என்ன ஒற்றியா மவனே? அவள் லோக்கலாக இறங்கிவிட்டாள். அவள் அவ்வளவு தரமிறங்கி பேசியதில் அதிர்ந்து ஒரு கணம் திகைத்தவனுடைய முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. ரொம்ப அதிகமா பேசுற, சின்ன பொண்ணாச்சேன்னு பாக்குற, அவன் எச்சரித்தான். இல்லனா என்ன செஞ்சிடுவ? தலைய சீவிடுவியா? அவள் மேலும் எகிறினாள். அவளிடம் பதிலுக்கு பதில் அவன் பேசவில்லை. ஆனால் அவன் மனதில் பயங்கரமான கோபம் மூண்டிருந்தது. இந்த பேச்சுக்கு நீ நிச்சயமா அனுபவிப்ப என்று அமைதியாகவும் அழுத்தமாகவும் சொல்லிவிட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேறினான். என்ன தம்பி,
ஆசத்தீர பேசிட்டீங்களா? எங்க பொண்ணு ஆம்பளை பிள்ளைங்க கிட்ட பேச கொஞ்சம் கூச்சப்படும், அதனால உங்ககிட்ட சரியா பேசியிருக்காது. அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க என்றார் ஓய்வு பெற்ற கான்ஸ்டபிளான சூர்யாவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி. கபிலனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ஏற்கனவே சூர்யாவின் பேச்சில் கடுப்பாகி இருந்தவன் இப்போது கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சில் இன்னும் வெறியாகி போனான். பல்லை கடித்துக் கொண்டு தந்தைக்கு கண்களால் குறிப்பு காட்டினான். இன்னும் ரெண்டு நாள்ல உங்களுக்கு தகவல் சொல்றோம், நாங்க வரோம் என்று மகனின் முகத்தை பார்த்தே ஒரு முடிவை சொல்லிவிட்டு தன் குடும்பத்துடன் பெண் வீட்டிலிருந்து விடை பெற்று சென்றார் கபிலனின் தந்தை. கபிலன் சூர்யாவின் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டான். ஆனால் அவன் மனதிலிருந்து அவள் பேசிய வார்த்தைகளை வெளியேற்றாமல் பாதுகாத்து வைத்துக் கொண்டான். அடுத்தடுத்து சூர்யாவிற்கு திருமண ஏற்பாடுகளை செய்த அவளுடைய பெற்றோர் சோர்வடையும் வரை மறைமுகமாக எதையாவது செய்து அவளது திருமணத்தை கலைத்து விடுவதன் மூலம் அவளை பழித்தீர்த்துக் கொண்டிருந்தான். கார்மேகம் சூழ்ந்து அடைமழை கொட்டிக் கொண்டிருந்தது. மாலை 5 மணிக்கெல்லாம் இருட்டிவிட்டது. இருசக்கர வாகனங்களில் செல்வோர்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு மழைக்கு ஒதுங்கி நின்றார்கள். சூர்யாவும் சுதாவும் தங்களுடைய ஸ்கூட்டியை சாலையோரம் நிறுத்திவிட்டு பேருந்து நிறுத்தத்தில் ஒதுங்கி நின்றார்கள். அவர்களால் முழுவதும் மழையிடமிருந்து தப்பித்து விட முடியவில்லை. லேசாக தூவானம் அவர்களை நனைத்துக் கொண்டிருந்தது. குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த தோழிகள் இருவரும் துப்பட்டாவை இழுத்து போர்த்திக் கொண்டு நின்றார்கள். அவர்களுக்கு அருகே புதியவன் ஒருவனும் தன்னுடைய பஜாஜ் டிஸ்கவரை ஓரமாக நிறுத்திவிட்டு வந்து நின்றான். அவனையும் குளிர் விட்டுவிடவில்லை. குளிருக்கு இதமாக ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகையை இழுத்து விட்டான். அந்த புகையின் நெடி தோழிகள் இருவரையும் தாக்கி புறையேற செய்தது. அதில் எரிச்சலான சூர்யா, ஹலோ, பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாதுன்னு தெரியாதா என்று வழக்கம் போல் தன் குரலை உயர்த்தினாள். இருட்டில் நின்று கொண்டிருந்த இரண்டு உருவங்களை அதுவரை சரியாக கவனிக்காத அந்த புதியவன் திரும்பி பார்த்தான். உங்களை தான் சார் சொல்றேன், மரியாதையா சொன்னா புரியாதா? ஒழுங்கா சிகரெட்டை கீழே போடுங்க. நீங்க புகைப்பிடிச்சா உங்களுக்கு பக்கத்துல 10 அடி தூரத்துல இருக்கிற எங்களுக்கும் சேர்த்து பாதிப்பு வந்து சேருது. இதெல்லாம் எத்தனை தடவை ஃபேஸ்புக், இமெயில், டிவி, நியூஸ் பத்திரிகையில பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதா என்றாள் கோபமாக. இல்ல, நான் குளிருக்கு சாரி என்று கோர்வையாக பேச முடியாமல் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு தடுமாறினான் அந்த புதியவன். அப்போது அந்த பக்கம் வந்து கொண்டிருந்த ஒரு காரின் ஹெட்லைட் வெளிச்சம் அவர்கள் மீது பட்டு அரைக்குறையாக நனைந்த ஆடையுடனும் முகத்திலும் கைகளிலும் நீர் திவளைகளுடனும் மழையில் நனைந்த பளிங்கு சிலை போல் இருந்த சூர்யாவின் அழகை எடுத்து காட்டியது. அவர்களை நெருங்கி வந்த அந்த கார் ஒரு நொடி தயங்கி நின்று பின் விரைந்து அவர்களை கடந்து சென்றது. கார் சென்ற அடுத்த நொடியே அங்கு நின்று கொண்டிருந்த புதியவனும் சூர்யாவின் பேச்சிலிருந்து தப்பிக்க எண்ணி தன் வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். ஏண்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நாமளே தனியா மழைக்கு ஒதுங்கி நிக்கிறோம், அவங்கிட்ட உனக்கு என்னடி வம்பு? இப்படியே எல்லாரும் பயந்து ஒதுங்கி போறதாலதான் சுதா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப துளிர் விடுது. என்ன மாதிரிதான் எல்லாரும் தைரியமா இருக்கணும், அப்பதான் நம்மள பார்த்து மத்தவங்களுக்கு பயம் வரும். நீயே பார்த்தல, நான் திட்டின உடனே அவன் சிகரெட்டை கீழே போட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அதாண்டி சூர்யா, அவள் பெருமை அடித்து கொண்டாள். நீ சொல்றதும் சரிதாண்டி, நீ வரும்போது மட்டும்தான் அந்த ராம்நகர் பசங்க எங்க கிட்ட வாலாட்ட மாட்டேங்கிறானுங்க. தோழியின் பேச்சில் உச்சி குளிர்ந்த சூர்யா மழையின் வேகம் குறைந்து விட்டதால் வண்டியை கிளப்பினாள். சினிமாவில் கூட ஆக்ஷன் கதாநாயகனை ரசிக்கும் சூர்யாவிற்கு நிஜ வாழ்க்கையில் துணிச்சலான மனிதர்களை மிகவும் பிடிக்கும். இயல்பில் அவள் தைரியமான பெண் இல்லை என்றாலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னை ஒரு வீர மங்கையாக காட்டிக் கொள்வாள். காரணம், அவளே தன்னுடைய மாய பிம்பத்தை ரசித்தாள். இதயத்தில் ஒரு யுத்தம் அத்தியாயம் 1 நிறைவடைந்தது. இந்த கதைய உங்களுக்கு உடனே முழுசா படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிண்டில் லிங்க் கொடுத்திருக்கோம். கீழே சகாப்தம் இணையதளத்தோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன். கதைய முழுசா படிச்சவங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட விமர்சனங்களை சொல்லலாம். ஹென் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த எபிசோடோட சீக்கிரமா வந்து உங்களை மீட் பண்றேன். நான் இந்திரா செல்வம், நன்றி.